ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்லு கழுத்தில் வந்து ரோப்பு போட்டிருந்தேனா, எல்லாரும் சொல்லியிருந்தீங்க ரோப்பு போடாதீங்க, எங்கேயாச்சும் மாட்டிக்கணுன்னு. நான் ஆக்சுவலாக அவளுக்கு கழுத்தில் ரோப்பு போட மாட்டேன், நான் எதுக்கு போடுறேன்னா தெரியும். அவள் கொஞ்சம் சவுண்டே, அவள் சவுண்டே வெளியே வராது, அதுக்காண்டு தான் நான் அவள் கழுத்தில் ரோப்பு போட்டு விட்டேன். ஆனால் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டான்னு வச்சுங்களேன், அவளுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இவள் வெளியே போகிற கேட்டு தான், அதனால் வந்து நான் அவள் கழுத்தில் உள்ள ரோப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த பாருங்க, அந்த ரோப்பை வச்சு அவங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? கழுத்தின ரோப்பை தூக்கி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ்ப்பா, நான் வந்து நான் கழட்டிலாம் தான் இருந்தேன். சரி, இவன் வந்து வேறு எங்கேயாச்சும் போயிட்டான்னா சவுண்டு தெரியாதே அப்படிங்கிறதுக்காக தான் நான் கழட்டாமல் இருந்தேன். இப்போ டெலிவரி டைம் நெருங்கிடுச்சு, ஸோ அதனால் வந்து அவள் கழுத்தில் ரோப்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அந்த ரோப் போச்சு, இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. நாங்கள் நைனாக்கு கூட நான் ரோப் போட மாட்டேன், அவன் பைக் எடுத்தால் நான் போட மாட்டேன். ஏன்னா அவன் வெளியே போவான் கொள்ளுவான், எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுறதுன்னு நான் போட மாட்டேன். இவே கேர்ள் கேட்டா, ஆக்சுவலாக எங்கேயும் வெளியே போக மாட்டான், இங்கே கொள்ள கொள்ள தான் சுற்றிக்கிட்டு இருப்பாள். இருந்தாலும் நீங்கள் சொன்னது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதனால் கழிட்டேன். ஓகேப்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.